வெல்கம் டு ஆத்மா. ஆத்மாவுக்கு அழிவே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் அமானுஷ்ய உலக ஆய்வாளர்கள் தூய ஆத்மாக்கள் இறைவனோட திருவடியில் சரணடைஞ்சு தன்னோட பிறவிக்கடனை முடிச்சுக்கிறாங்க. ஆனால் துஷ்ட ஆத்மாக்கள் தன்னோட விதியின் இறுதி காலம் முடியும் வரை பூலோகத்திலேயே சுற்றி திரிஞ்சு இறுதியில் தன்னுடைய விதியை இங்கேயே முடிச்சுக்கிறதா சொல்கிறாங்க. இந்த உலகத்தில் நம்ப முடியாத பல விஷயங்களில் அமானுஷ்யமும் ஒன்று. ஆனால் மனித வாழ்க்கைக்கும் அமானுஷ்யத்திற்கும் நிறைய தொடர்பு இருக்கு. அதனால்தான் ஆவி, பேய், பிசாசு இவை எல்லாத்துக்குமே நல்ல வரவேற்பு இருக்கு. வாங்க ஆத்மாவுக்குள் ஐக்கியமாவோம். நீலி காட்டுக்குள்ள நாங்க போறதுக்கு 2 கிலோமீட்டர் தான் வந்திருக்கோம். மதியான உச்சி வெயில் மண்டைய பொழுகுது. இருந்தாலும் எங்களோட உற்சாகல கொஞ்சம் கூட குறையவே இல்ல. இது மனிதர் புரிந்து கொள்ள இது மர்ம தேசம் அல்ல. அதையும் தாண்டி பயங்கரமானது பயங்கரமானது பயங்கரமானது. எப்படி பாட்டு நல்லா இருக்கா? இது மடி நீதான் மடிக்கல வந்தா நீதான் மடிக்கணும். சரி நான் மடிக்கிறேன் விடு. என்ன நான் வெள்ளை அங்க ஒரு உருவத்தை பார்த்தேன். அது புகையா இருக்கும். ஏய் மூஞ்சி. சரி முதல்ல இந்த இடத்த விட்டு போலாம். நான் சொல்றது உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. என்னாச்சு இவனுக்கு? ஏய் அவனை பத்தி உங்களுக்கு தெரியாதா? ஏதாவது உளறிட்டு இருப்பான். வாங்க போலாம். வா. ஏய் பாகுபலி எடுக்கிற வாடி போலாம். ஏய் இது சத்தம் கேக்குதுல? யாரோ அழுகிற மாதிரி இருக்கு. எங்க கேக்குற மாதிரி இருக்கு? ஏய் எங்கன்னு தெரியல. எனக்கும் அந்த சத்தம் கேக்குது. ஒருவேளை அந்த பக்கம். ஏய் அந்த பக்கம் தான் சத்தம் கேக்குது. இங்கே நிக்காதீங்க, மூவ் பண்ணுங்க, போலாம். வாங்க. ஏய் இங்க பாரு, இங்க பாத்தியா? மரணத்தோடு விளையாட போறீங்களா? கேள்வி பேசாதே. உங்க எல்லாருடைய ஜாதகமும் எனக்கு தெரியும். என்ன தெரியும் உனக்கு? என்ன பத்தி சொல்ல. முதல்ல சாக போறது நீதான். தலை இல்லாம முண்டமா நீ சாக போற. இப்படியா? ஏய் கேள்வி, உனக்கு பசிக்குதுன்னா பிஸ்கட் தரட்டுமா? என்ன என்ன பைத்தியக்காரின்னு நினைக்கிறியா நீ? நான் காவல்காரிடா. வேண்டாம், அங்க போகாதீங்க. போனா என்ன ஆகும்? அதான் சொன்னேன்ல, அங்க போனீங்கன்னா செத்து போடுங்க. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். தர்மம் தனக்கு எதையும் கேட்காது. ஆனா கர்மம் பலி வாங்காம விடாது. நீங்க செஞ்ச சதியால விளைஞ்ச பாவத்துக்கு தண்டனை கிடைக்கும். அது விதி. பைத்தியக்காரர்கிட்ட என்ன பேச்சு? நம்ம போலாம் வாங்க. நான் சொன்னா கேட்கவா போறீங்க? போகாதீங்க, திரும்பி போங்க. இந்த காட்டுக்குள்ள எப்படி தனியா இந்த கிழவி?
உன்ன மாதிரி ஒரு கிழவன தேடி வந்திருப்பா. இருந்தாலும் அந்த கிழவி கண்ணில ஒரு ஆக்ரோஷம் தெரிஞ்சது. பார்க்கவே பயங்கரமா இருந்துச்சு. நான் தான் அப்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன், யாரும் கேட்க மாட்டீங்க. ஏய் நஜிந்தாப்பா, டவுன் பஸ் வந்ததும் முதல்ல இவளை ஏத்திட்டு அந்த கிழவி நம்மளே பாத்துக்கிட்டு இருக்கடா. ஏய் கை வலிக்குது, எவ்வளவு நேரம் பிடிக்கிறது? விக்கி வந்து கேமராவை பிடி. சரி கொடு. எல்லாரும் கிளம்பலாமா? வா. சீக்கிரம் போடா, கிழவ மாதிரி குச்சி வச்சுட்டு போற. இருடாடி தள்ளுறதுக்கு வேற ஒரு ஆளா? டேய் சீக்கிரம் போடா, உன் வேற கத்துறான். அக்க பக்கத்துல வீடே இல்ல, ஆனா இந்த பாட்டு எப்படி வந்திருக்கும்? சீக்கிரம் வா. பாட்டி மாதிரி மூச்சு வாங்கிட்டு இருக்க. ஹலோ, இந்த தண்ணி வேணுமா? ஆத்துலயே பிடிச்சது? அங்க பிடிச்சதுதான். பாத்து பாத்து எனக்கு வேண்டாம். இந்தா பாத்து வா பாத்து. ஏய் சீக்கிரம் வாடா. வா போங்க போங்க. ஏய் வாடா. ஏய் வரண்டா போடா. கரெக்ட் தானா? கரெக்ட் தான். போ போ. மேப் ஒரு வாட்டி செக் பண்ணிடலாமா? சரி போ பார்க்கலாம். சீக்கிரம் வா. ஏய் பாத்து. இந்த டைரக்ஷன் தான். இங்க பாத்தியா, இதே அடையாளம் தான் இங்கேயும் இருக்கு. இதுதான் நீலிக்காடு. சரி வாங்க கிளம்பலாம். வாங்க வா. நீலி, நீ எங்க இருக்க? நாங்க உன்னை தேடி வந்துகிட்டு இருக்கோம். ஏய் நிஜமாவே நீலி வந்துட போறாடா, கத்தாத. நீலி இந்த நீத்து தொலை இருக்க தாங்க முடியல, தயவு செஞ்சு அவ்வளவு மட்டும் எங்கேயாவது புடிச்சுட்டு போயிட. ஏய் கேமரா இருக்கு, கேமரா இருக்கு. இவனை என்னடி பண்ணலாம், ஓவரா பேசிட்டு இருக்கான். பொதுவா அறிவுரை சொல்றது யாருக்குமே பிடிக்காது. அந்த அறிவுரை
யாருக்கு எந்த சூழ்நிலையில சொல்லப்படுதுங்கிறது பொறுத்து தான் அதுக்கு மரியாதையே இருக்கு. இங்க ஒரு பாட்டி சொன்ன அறிவுரைக்கு மரியாதை கிடைக்கல. ஏன், அவங்களுடைய வயசு கோளாறா இல்லை அவங்க தலைவிதியை அவங்களே எழுத போறாங்கன்னு சொல்றதா? திரும்பி போனால் உயிராவது மிஞ்சும் என்று சொன்ன பிறகும் வீரநடை போட்டவர்கள். உயிர் அப்படி என்றால் என்ன? தனியாக உயிர் என்று எதுவும் இல்லை, இன்னொன்றை சார்ந்தவரைதான் அந்த உயிருக்கு மதிப்பு. இந்த பிரபஞ்சத்தில் எல்லாமே உயிர்கள்தான். ஆனால் ஒரு உயிரின் மதிப்பு முன்னமே தெரிந்திருந்தால் விதி இவர்களை இங்கே இழுத்து வந்திருக்காது. வாருங்கள், ஆத்மாவுக்கு செல்லலாம். ஒருவேளை காட்டுல தொலைஞ்சு போயிட்டானா? ஏய், அந்த கிளவி சொன்ன மாதிரி. ஏய் லூசு, வாய முடி. இல்லடா, நான் என்ன சொல்ல வரேன்னா, இது மேல பேசுன அடிச்சு கொன்னுடுவேன். போடுங்க, சண்டை நிறுத்துங்க. அருண் எங்க போனா? இல்ல சஞ்சனா, எனக்கு புரிஞ்சிருச்சு. என்ன அது? என்ன புரிஞ்சது? அந்த வெள்ள உருவம் தான் அருணை முழுங்கிடுச்சுன்னு சொல்றியா? போட புண்ணாக்கு. இந்த பக்கம் பார்க்கலாமா? அருண், அருண், ஏய் அருண், 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 ஏய் எல்லாரும் தனித்தனியா பிரிஞ்சு போயிட்டேலாம். நீ இந்த பக்கம் போ. அருண், ஏய் இந்த பக்கம் போ. அருண், 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 அருண் இருக்க. இரு இரு இரு, உங்க எல்லாருக்கும் பயம் இருக்குன்றது எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. ஏய், அந்த கிளவி சொன்ன மாதிரியே உன் தலையை எடுத்தாலும் தப்பில்ல. ஓ, என்ன பண்ற? அங்க ஏதோ இருக்குடா. எங்க? அதோ அங்க வா, போய் பாப்போம். வாங்க. ரெண்டு மூஞ்சும் ஒரே மாதிரி இருக்கு. ஏய், எங்களை எடுக்காத, முதல்ல இதை எடு. சஞ்சனா, இது உன் தாத்தாவன் பாரு. எந்த நேரத்துல விளையாடணும் தெரியாது. இதுதான் பலிபீடமா? இவங்கெல்லாம் பலி கொடுக்கப்பட்டவங்களா? யாருக்கு தெரியும்? ஆனா ஒண்ணு நிச்சயம், இதனால அவங்களுக்கு சித்த சக்தி கிடைச்சதோ இல்லையோ, அதனால பல உயிர்கள் போயிருக்கிறது நிஜம். ஏய், அங்க பாருங்க, அங்க ஏதோ ஒண்ணு இருக்கு. வாங்க. என்னையா அது? ஏதோ ரவுண்ட் டேபிள்ஸ்ல உட்காந்து செத்து போன மாதிரி இருக்கு. இது தானா நடக்க வாய்ப்பில்ல, எதுக்கும் ஸ்பெஷலா பண்ண மாதிரி இருக்கு. ஏய், இத நான் எதுலயும் படிச்சிருக்கேன் பா. இதெல்லாம் ஏலியன் ஸ்டோன்ஸ்னு சொல்வாங்க. மொத்த 9 இருக்கு. நவகிரகத்துக்கு படைக்கப்பட்டதா இருக்கலாம். ஏய், ஏற்கனவே இந்த காடு ஒரு கரகம் முடிச்ச மாதிரி தான் இருக்கு. நீங்க பாட்டுக்கு உங்க இஷ்டத்துக்கு ஏதோ கதை விட்டுட்டு இருக்கீங்க. ஏய் நீ அங்க போறா. இங்க வாங்க.
அலமாரியில இருக்கு. இது வலி கொடுத்தவங்களோட சிக்னேச்சரா இருக்குமோ தெரியல, ஆனா 2000 வருஷம் இருக்கும். இது வலி கொடுக்கப்பட்டவங்களோட விவரமா இருக்குமோ தெரியல. நிஜமாவே இது அமனுஷமா தான் இருக்கும். பெரிய தைரியசாலியும் பீத்திக்கிட்ட யாரும் இல்லண்ணா. இந்த இடம் பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. எனக்கு எந்த பயமும் கிடையாது. ஒருத்தரோட வாழ்க்கை ஆனந்தமா இருப்பதும் அசிங்கமா இருப்பதும் அவங்கவுங்க கையில தான் இருக்கு. இப்படித்தான் வாழணும்னு எந்த இலக்கணமும் கிடையாது. குறுக்கு வழியில வாழறவன் கடவுளுக்கு உயிர் பலி கொடுக்குறான். ஆனா எந்த கடவுளும் உயிர் பலி கேட்டதில்லை. படைச்சவனே பலி கேட்பானா? மனுஷங்களுக்கு நடக்கிறதெல்லாம் நிர்ணயிக்கப்படுதா இல்ல உருவாக்கப்படுதா? இந்த குழப்பத்துக்கு எப்பதான் விடை கிடைக்கும்னு தெரியல. கிரகங்கள் என்ற வார்த்தையை நம்மள பல பேர் உச்சரிக்காதனாலே இல்ல. கிரகங்கள் மக்களுக்கு எந்த கெடுதலும் செய்யறது இல்லைங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இறைவன் யாருக்கும் குறை வைக்கிறது இல்லை. ஆனா மனுஷன்தான் குறைபட்ட மனசோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அதுக்கு ஒரு காரணமும் சொல்றான், கடவுள் சோதிக்கிறார்னு. பாவம், இந்த காட்டுக்குள்ள வந்தவங்களை கடவுள் சோதிக்கிறாரா இல்ல சொந்த காசுல சூனிய வச்சதுக்கான தண்டனையா? வாங்க பார்க்கலாம். செம்ம பசிரா மச்சா. நல்லா யோசிச்சு பார்த்தா காலையில இருந்து இப்ப வரைக்கும் நம்மள சுத்தி ஏதோ நடக்குது. என்ன கேட்டா இந்த ப்ராஜெக்ட்டை இப்பவே மூட்டை கட்டிட்டு வீட்டுக்கு கிளம்புறது தான் பெட்டர்னு தோணுது. ஏய் காடுனா ஒரு த்ரில்லிங் இருக்க தான் செய்யும். அத என்ஜாய் பண்ணலாமே. ஏய் அவ சொல்றது கரெக்ட் தான். நம்மள சுத்தி என்ன நடந்துற போது? நிஜமாவே நீலிங்கிற பேய் இருந்தா வரட்டுமே. ஏய் நீலி எங்க இருக்க? ஏ கூட டின்னர் சாப்பிட வரியா? டேய் இல்லாத பேய் நீயே கத்தி வர வச்சிராதடா. போட. கண்ணுக்கு தெரியாத பேய் கேமரால மட்டும் எப்படி தெரியுது? எனக்கு அந்த குழப்பம்தான். ஒருவேளை அது கற்பனையா இருந்தாலும் ரெண்டு பேருக்கும் எப்படி அது தோணும்? எதுக்கும் நம்ம கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். ஏதோ குழந்தை அழுகுற மாதிரி சத்தம் கேக்குதுல. எனக்கும் கேட்டுச்சு. வா நம்ம ரெண்டு பேரும் போய் என்னன்னு பார்க்கலாம். ஐயோ நான் வரலப்பா. ஏய் நீங்க நினைக்கிற மாதிரி இங்க எதுவும் இல்ல. பயந்து சாகாத. வா என்னன்னு போய் பார்க்கலாம். ஏய் போடி, இல்லனா இங்க எல்லாரும் உயிரையும் வாங்கிட்டு வா. போயிட்டு வா. விட மாட்டீங்களே. நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி ஆவியும் கிடையாது ஒண்ணும் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நான் இப்பவே ஷூட் பண்ணி காட்டுறேன். வா. எங்க சத்தம் கேக்குது? அந்த பக்கம் கேக்குது பாரு. பாரு எங்க இந்த பக்கம் கேக்குற மாதிரி இருக்குல்ல. என்னது கரெக்ட்டா சொல்லு. ஏய் குழந்தை சத்தம் மாதிரி தான் கேக்குது. ஏய் என்ன லூசா நீ? நடு காட்டுக்குள்ள எப்படி குழந்தை சத்தம் கேக்கும்? சரி பயப்படாத போ பார்க்கலாம். ஏய் அந்த பக்கம் கேக்குதுன்னு நினைக்கிறேன். எங்க? ஆ அங்க அங்க எங்க? டார்ச் அடி. யாருமே காணுமே. நான் டார்ச் அடிக்கிறேன் பாரு அந்த இடத்துல அடி. எந்த பக்கம்? ஏய் அங்க அங்க எங்க? இங்கடா. துன்பத்தை தேடி இவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். காரணம், இவர்களுக்கு இருக்கும் இளமை திமிரு. ஒரு பெரியவர் சொல்லியும்
ஒரு பாட்டி சொல்லியும் இவர்கள் பயணத்தை மேற்கொண்டு தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்வது? இவர்களை ஒரு சக்தி பின்தொடர ஆரம்பித்து விட்டது. அந்த துஷ்ட சக்தி தான் இவர்களின் பயணத்தை தீர்மானிக்கப் போவது என்று இவர்களுக்கு தெரியாமல் போகிறது.